அண்மை செய்தி. சென்னை பெருநகர காவல்துறையில் புதிய காவல் மாவட்டமாக கொளத்தூர் உருவாக்கம் செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க? தமிழக காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஐசிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் பதவி உயர்வு தொடர்பான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிவிப்புல 25 கூடுதல் எஸ்பிக்கள், இவர்கள் வந்து எஸ்பிக்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டதற்கான அறிவிப்பு வந்து தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. அதுல குறிப்பாக சென்னை காவல்துறையில ஏற்கனவே 12 காவல் மாவட்டங்கள் இருக்கிறது. இந்த 12 காவல் மாவட்டங்கள் ஏற்கனவே அதிகாரிகள் இருக்கிற நிலையில புதிதாக ஒரு காவல் மாவட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மாதவரம், வண்ணாரப்பேட்டை, பூக்கடை காவல் மாவட்டம், அதே போல கீழ்ப்பாக்கம், திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், அடையார், தியாகராய நகர், புனித தோமையர் மலை, அண்ணாநகர், புளியந்தோப்பு, அம்பத்தூர் ஆகிய காவல் மாவட்டங்கள் இருக்கும் நிலையில கொளத்தூர் காவல் மாவட்டம் புதிதாக உருவாக்கப்பட்டு அதற்கு கூடுதல் எஸ்பியாக இருந்த ராஜாராம் பதவி உயர்வு அளிக்கப்பட்டு அவர்கள் வந்து எஸ்பியாக பதவி ஏற்பட்டிருக்கிறார். அவர் கொளத்தூர் மாவட்டத்தினுடைய துணை ஆணையராக வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை காவல்துறை பொறுத்தளவுல ஏற்கனவே இருந்த காவல் நிலையங்கள் இந்த தாம்பரம் மற்றும் ஆவடி காவல் ஆணையர்களுக்காக பிரிக்கப்பட்டு பல்வேறு காவல் நிலையங்களோடு இணைக்கப்பட்டன. அதுல மாதவரம் காவல் நிலையத்தின் எல்லையில் இருந்த பல காவல் நிலையங்களும் கூட ஆவடி காவல் ஆணையருக்கு இணைக்கப்பட்டது. தற்போது மாதவரத்துல வந்து 3 காவல் நிலையங்கள் மட்டும்தான் அந்த மாவட்டத்துல இருக்கிறது. அந்த மாதவரம் காவல் மாவட்டத்தினுடைய துணை ஆணையரும் வந்து நியமிக்கப்படாமல் வந்து காலி பணியிடமாக இருந்த நிலையில அதற்கும் வந்து குமார் என்ற ஒரு துணை ஆணையர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதில் கொளத்தூர் வந்து புதிதாக உருவாக்கம் செய்யப்பட்டு அதற்கு துணை ஆணையர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த கொளத்தூர் காவல் மாவட்டத்தை பொறுத்தவரை வில்லிவாக்கம், ஐசிஎஃப், அதே போல கொளத்தூர், ராஜமங்கலம் போன்ற காவல் நிலையங்கள் எல்லாம் இணைக்கப்பட்டு அதன் கீழ் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 25 கூடுதல் எஸ்பிக்கள் எஸ்பிக்களாகவும், 2 ஐசிஎஸ் அதிகாரிகள், அதில் ஒருவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார், 1 உதவி எஸ்பி எஸ்பியாக வந்து பதவி அளிக்கப்பட்டு அதற்கான அறிவிப்பு வெளியாகிறது. தகவல்களுக்கு நன்றி சரவணன்.